Jam 10, ready? எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி, வெல்கம் டு பிரின்சி ரெசிபி. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ஐட்டம்ஸ் என்னென்ன, மட்டன் சுக்கா. ஸோ மட்டன் சுக்காவுக்கு நான் வந்து ஆல்ரெடி குக்கரில் அரை கிலோ மட்டன் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் சுக்காவுக்கு வந்து நம்ம கிரேவியாக இல்லை, ட்ரையாக பண்ண போகிறோம். கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ரையாக இருக்கும், தண்ணியெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் அதில் வேக வச்ச தண்ணி நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணோம், அதுக்காக வச்சுருக்கேன். இதிலே வந்து நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு மூணு விசில் விட்டு எடுத்திருக்கேன். சில மட்டன் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும், அதனால் நான் மூணு விசில் நல்லா விட்டு குக்கரில் வச்சு எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சில்லித்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பிரிஞ்சி இலை, அதே மாதிரி பட்டை இதுலேயும் போட்டிருக்கேன். பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், ரொம்ப இல்லை. அதே மாதிரி நம்ம நாலு பர்பஸ் மசாலா ஒன்று அரைச்சோம் இல்லையா, இந்த மசாலாவை வந்து நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணது. இதோடய வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலாவும் நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் நான் போடுறேன். ஸோ அதுவும் இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நான் இங்கே ஒரு பேன் வைக்கிறேன். பேன் வச்சுட்டு இதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நான் போட்டிருக்கேன். சோம்பு, சோம்பு போட்ட உடனேவே நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா ஒரு வெங்காயம், பிரிஞ்சி இலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து பொரிஞ்ச உடனே இதில் போட்டுருவோம். வெங்காயம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கேன். இதிலே வந்து நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் போட்டுக்கிறேன். தக்காளி அரிஞ்சு வச்சோம்னா அந்த தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா மல்லித்தூள், மஞ்சத்தூள், அதே மாதிரி சில்லித்தூள், ஸோ இந்த மசாலா இதுவும் நம்ம இதில் போட்டுக்கலாம். தக்காளி இருக்கிறதுனால தண்ணி விடுது, நம்ம தக்காளி போடலைன்னா நமக்கு தண்ணி விடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மட்டும் வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல இந்த தண்ணி கொஞ்சம் விட்டு நம்ம இதை வேக வச்சுருவோம். இந்த தக்காளி, இந்த மசாலா, பச்சை வாசனைலாம் போட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா இந்த தக்காளி நல்லா குக்க ஆனப்புறம் இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம மட்டனை போட்டுக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஹோம்மேட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ல மசாலா, அது லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக இறக்குறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி போட்டு இறக்கணும். அவ்வளோதான், இது கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த தக்காளி நல்லா குக்காகி மசாலாலாம் இதுவாகி இந்த எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா. ஸோ இந்த மசாலாவை வந்து
நம்ம உள்ள போட்டுடலாம் 1/2 ஸ்பூன் மசாலா போடுறேன் அடுத்து மட்டன் வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த மட்டனையும் உள்ள போடுறேன் அவ்வளவுதான் சோ இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுறேன் இன்னொரு 5 minutes cook பண்ணா போதும் மட்டன் சுக்கா ரெடி मटन सुखा रेडिया स्वीट ना इन पड़ोना इतमी पाई लेमन एड़े वे ना अड़क आफ पड़े आफ पड़े इतमने वो ना पुरीटे को नाम इनके रोम लेमन लेटा कुछ पड़ा नम मटन सुखा रेडी गार्निश्क नम्बर होटरल गार्निश्क नम्बर होटरल।